தமிழகம் முழுவதும் இன்று டிஆர்பி தேர்வு நடைபெற நிலையில் கரூரில் தேர்வு மையத்திற்கு 10 நிமிடம் காலதாமதமாக வந்ததால் பெண் ஒருவர் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. புதுக்கோட்டையை சேர்ந்த விக்னேஸ்வரி என்ற பெண்ணிற்கு கரூர் மாவட்டம் தலவா பாளையத்தில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேருந்து கிடைக்காததால் ஆட்டோவில் தேர்வு மையத்திற்கு விக்னேஸ்வரி வந்து இறங்கியுள்ளார். ஆனால் 10 நிமிட கால தாமதத்தினால் அவரை தேர்வு எழுத அதிகாரிகள் அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. என்னால இங்க வந்து 9:10 தான் என்ட்ரி ஆக முடிஞ்சது. 9:10 நான் வந்து உள்ள இருந்தேன். அண்ட் இங்க கேட்ல இருக்கிறவங்க கிட்ட, அங்க உள்ள இருக்கிறவங்க கிட்ட, வெளியில அந்த கேம்ப் அந்த எக்ஸாம் நடக்கிற வெளியில கீழே மாடியிலன்னு இவங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்கே எனக்கு அந்த 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் கரெக்டா 9:05 இங்க வந்தேனால இங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க போகவே எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இங்க என்ன இஷ்யூனா, எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 hours டிராவல். நான் 4 மணிக்கு கிளம்புனாதான் இங்க வந்து, நான் 4 மணிக்கு கிளம்பியே இங்க 9:00 தான் வந்தேன். எனக்கு இவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் போது ஒரு 10 மினிட்ஸ் அலோ பண்ணுங்க என்ன எக்ஸாம் எழுத அப்படின்னு சொல்லி 10 மினிட்ஸ் தானே. நான் அந்த 10 மினிட்ஸ் கிரேஸ் டைமை கூட நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். எனக்கு நீங்க என்ன டைம் அலாட் பண்ணிருக்கீங்களோ அந்த 10 மினிட்ஸை குறைச்சிட்டு கூட நான் எக்ஸாம் எழுதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து அதை எனக்கு அலோ பண்ணவே இல்லை. அங்க இருக்கிறவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அட்டெண்டன்ஸை ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம், எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க அவ்வளோ அக்கறையா எக்ஸாம் எழுத வரணும்னா நீங்க வந்து மொதல் நாள் நைட்டே இங்க வந்து பக்கத்துல எங்கேயாவது ரூம் போட்டு இருந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் மார்னிங் வந்து எக்ஸாம் எழுதிருக்கணும், நீங்க இதை ஒரு இஷ்யூவா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லயே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு பஸ் இல்லாம 400 ரூபீஸ் ஆட்டோக்கு கொடுத்து நான் அங்கிருந்து இங்க வந்தேன். இதெல்லாம் ஆட்டோல ஒவ்வொரு நிமிஷமும் வரும்போது கூட முன்ன பின்ன தெரியாத இடம், யாருன்னே தெரியாது. அந்த ஆட்டோ டிரைவர் நல்லவரா இருக்க கண்டி என்ன கொண்டுட்டு வந்து இங்க இறக்கி விட்டாரு. நான் அங்க இருந்து இங்க வர்றதுக்குள்ள நான் இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி நான் கிளம்புறேன். 4 மணிக்கு விடிய காத்தால எந்திரிச்சு வந்து இங்க எக்ஸாம் சென்டருக்கு வரணும்னு. என்னோட இஷ்யூ என்னன்னா, இதே புதுக்கோட்டையில இருக்கிற கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் திருச்சியில சென்டர் நடக்கும்போது ஏன் திருச்சியில போடாம இங்க இருந்து கரூர்ல, கரூரை தாண்டியே 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு இடத்துல போடணும். இதே இந்த எக்ஸாம் இங்க 2019ல இருந்து எக்ஸாம் எழுதிட்டு நாங்க வெயிட் பண்ணோம். ஒவ்வொரு டைமும் இந்த எக்ஸாம் கேன்சல் ஆகுது, கேன்சல் ஆகுது, கேன்சல் ஆகுது. லாஸ்ட் மந்த் 28th நடக்க வேண்டிய எக்ஸாம், 28th அப்போ கூட கேன்சல் ஆகும்போது அமைச்சர் சொல்லியிருந்தாரு, நீங்க எல்லாரும் பக்கத்திலே உங்களுக்கு சென்டர் போடுவோம், அதனாலதான் இந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிருக்கோன்னு. பக்கத்திலே சென்டர்னா இவ்வளவு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டிராவல் பண்றதுதான் பக்கத்திலே சென்டரா? இவ்வளவு தூரம் தள்ளி போடுறதுக்கு அப்ப 28th நீங்க எங்களுக்கு எக்ஸாம் வச்சிருந்துருக்கலாம். இங்க எல்லாருக்குமே தேனியில இருந்து அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில இருந்து இவங்கள மாதிரி இருக்கிறவங்களதான் இங்க போட்டிருக்காங்க. அங்க இருந்து கரூர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா, இது மாதிரி இனிமே 2 வருஷமா ஃபீஸ் கட்டிட்டு இந்த எக்ஸாமுக்காக நாங்க எல்லாரும் படிச்சுட்டு வெயிட் பண்றோம். ஒரு 10 மினிட்ஸ் எங்களை நீங்க அலோ பண்ணிருக்கலாம். லேட்டா வந்தது தப்பாவே கூட இருந்துட்டு போகுது. பட் நீங்க எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு போட்டு தர்றேன்னு அமைச்சர் சொன்னதுக்கு அப்புறமும் இதே மாதிரி இவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி போட்டு கொடுத்து இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்ல இந்த மாதிரி விளையாடணுமா? இதுக்காக எவ்வளவு பேர் படிச்சு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இது ஒரு டைமா இந்த எக்ஸாம் நடக்குது, இது எத்தனை டைமா நாங்களும் இந்த எக்ஸாம் இப்ப நடக்கும் அப்ப நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். இனிமேலாவது இந்த எக்ஸாமை நடத்தும் போது தயவு செய்து பக்கத்திலே எங்கேயாவது சென்டர், பக்கத்து டிஸ்ட்ரிக்ட், மினிமம் எங்களுக்கு 1.5 hours 2 hours டிராவல் இருந்தால் கூட நாங்கள் வந்து எழுதுவோம். பட் இந்த மாதிரி 4 hours 6 hours 8 hours வச்சிங்கன்னா நாங்கள் எப்படி எழுதுறது? லாஸ்ட் வீக் இதே இஷ்யூ வந்து 28th எக்ஸாம் அப்போ இவ்வளோ தூரமாக இருக்குதுன்னு அமைச்சருக்கு அது வரைக்கும் போய் அவரே வந்து சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறோன்னு. அவர் சொல்லியுமே இதே மாதிரிதான் அந்த டிஆர்பியில இருக்கிறவங்க இப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா? இதுதான் உங்களுக்கு பக்கமா? அப்ப நாங்க யார் சொல்றத கேக்குறது? யார் சொன்னாதான் இவங்க எல்லாரும் மாறுவாங்க? தயவு செய்து எல்லாரும் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணி நெக்ஸ்ட் எக்ஸாம வந்து பக்கத்து சென்டர்ல வைக்கிற மாதிரி பண்ணுங்க.